ஹாப்பி பர்த்டே விஜயன் சார். யார் அந்த விஜயன் சார் கேட்குங்களா? இந்த ஹெல்மெட்டை சூப்பராக ட்ரா பண்ணி தந்தவங்க தான் ஆர்டிஸ்ட் விஜயன். ஸோ அவங்களுக்கு அப்படியே ஒரு விஷ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் ஜான். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பர்சனை வர சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் 1 இயருக்கு மேலே நான் கேட்டுட்ருக்கேன் என்னுடைய ஹெல்மெட்டில் வந்து என்னுடைய ட்ரீம் எல்லாத்தையுமே நான் ஒரு இதாக விஷயமாக சொன்னேன், அதை அப்படியே ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பிஸியான பர்சன், ஸோ அவர் பிடிக்கவே முடியல. அவங்க பேர் தான் விஜயன். அவரும் ஒரு ஆர்ட் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுடைய லிங்க்கும் இப்போ வந்து பாப்பப்லேயும் வரேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதையும் நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து என்னுடைய ஹெல்மெட்டில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த பர்சன், ஸ்டார்ட் பண்ணிட்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே சேனலில் வந்து மோட்டோ பிளாக் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன மோட்டோ பிளாக் இப்போ போடுறது அப்படின்னு இல்லைன்ட்டு. காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வெயிலில் வெளியே போக முடியல, அண்டு என்னென்னா குடும்பத்தின் ஆன பிறகு முன்னால் மாதிரி பைக் ஓட்ட முடியல. சரி, அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கிட்டு, பட் இனிமேல் அதாவது மே மந்த் ஒரு 20 டேஸ் லீவ் கொடுத்துருக்காங்க பாவம் பரிதாபம் பார்த்து. ஸோ அதனால் அந்த டேஸில் வந்து நிறைய இடத்துல போயிட்டு வ்ளாக் பண்ணலாம், அதாவது மோட்டோ பிளாக் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அண்டு ஒன் மோர் விஷயம் என்னென்னா, விசு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு 325 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிள்லேயே போயிருக்காங்க. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைஃபையான சைக்கிள்லாம் இல்லை, நார்மலான சைக்கிளில். ஸோ அந்த இதுவும் நம்ம அவரையும் போய் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அந்த ட்ரீம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்லாம் கேட்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த மேலே இருக்க போது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு வெப்சைட் ஒன்றும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆயிரும். லான்ச் ஆன பிறகு அதையும் அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் சினிமேட்டிக்காக ஷார்ட்ஸ் பார்க்கலாம், ஃபன்னாகவும் இருக்கும், சினிமேட்டிக்காகவும் இருக்கும். வாங்க உள்ள போகலாம். ஃபோர் தேர்ட்டி, இப்போ 5:30 தானே டைமு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம வந்து டீ போடலாம். ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய பிளாக் டீ. எவ்வளோ போயிட்டு இருக்கு? நான் ஆக்சுவலாகவே என்னன்னா, ஹேண்ட்மேடாக ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் எந்த ஸ்டிக்கருமே பண்ணாமலே இருந்தேன். தலைவர் கைப்பட்டு ஹெல்மெட்டில் வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எத்தனை வயசில் ஆக்சுவலாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணீங்க? சின்ன வயசுல தான் இருப்போம். அப்பவே உங்க பேஷனா இதை டிசைட் பண்ணிட்டீங்களா? எப்படி இதுதான் லைஃப் அப்படின்ட்டு சும்மா ட்ரா பண்ணிருந்தேன். பசங்க அப்படியே என்கரேஜ் பண்ணி அதுலேயே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக சென்னைக்கும் வந்து டிராயிங்கும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியாச்சுல. உங்களுக்கு ஒரு சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா சொல்லுங்கள். அவர் பேர் என்னது? என்கரேஜ் பண்ணி இங்கே போய் படுறா அப்படின்னது? அது ஃபாதர் ஒருத்தர், கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் தான் படித்தேன் சேக்ரட் ஆர்ட் காலேஜில். ஸோ அங்கே
அவங்க என்னோட ட்ராயிங் பார்த்து இந்த மாதிரி சென்னையில் இருக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆண்ட்ரோ ஃபாதர் ஆண்ட்ரோ. ஓ ஃபார் ஃபாதரா? எதிர்பார்க்கல. ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ட்ராயிங் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய ட்ரீம் பிளேஸ் லடாக். அந்த மலையுடைய ஒரு அவுட் லுக் ஆக்சுவலாக இது ஒரு ஃபோட்டோவில் பார்த்து அப்படியே எடுத்து ட்ரா பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் இதில் கொஞ்சம் கண்டென்ட்டாக எழுத போகிறோம். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் லீனா வ்ளாக்ஸ் அப்படி எழுத போகிறோம். இதெல்லாம் யூடியூபர்னு போட்டலான் இருக்கேன். அப்புறம் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும். ஸோ தலைவருக்கு அது வரைக்கும் டைம் இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி மேன். நமக்காக டைம் அலோகேட் பண்ணி வந்திருக்காப்புல. ஸோ அந்த டைமுக்குள்ளே முடிச்சு அனுப்பணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைமுக்கு கரெக்டாக கிளம்பிட்டாப்புல. ஸோ நம்மளும் இனிமேல் இதுக்கு மேலே போயிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பெயிண்ட், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதுதான் போய் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 hour காய வச்சோன்னா செம்மையான ஒரு ஃப்ளேவரில் அந்த ட்ராயிங் அவுட் புட் தெரியும். ஸோ நான் இப்போ வாங்கிட்டு வரேன். 5 days later என்னடா திடீர்னு டிரான்ஸ்பரண்ட் ஸ்ப்ரே வாங்க போனவே 5 days later சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்ப்ரே எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வார்னிஷ் அடித்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வார்னிஷ் எடுத்து இப்போ அதுக்கு மேலே அடிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து அதுக்குரிய செகண்டரி ஐடியா தான். முன்னாலாம் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்ப்ரே வந்ததுனால தான் ஓகே ஸ்ப்ரே அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஸ்ப்ரே இங்கே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அகெயின் வார்னிஷ்க்கு இறங்கிட்டோம். அண்ட் தலைவரை பிடிக்கிறதுக்கு 5 days ஆகிடுச்சு. அதான் 5 days later ஆரம்பித்தேன். ஸோ டீயும் ரெடியாக இருக்குது, குடிச்சிட்டே அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அண்டு இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்டா இப்போவே சொல்கிறேன், இன்னும் இதை காட்டலன்னா கச்சேரி இப்போ பாது ஃபோட்டோ படிக்கிறீங்க சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதே மாதிரியான ட்ராயிங்லாம் பண்ணணும், அதாவது உங்களுக்கு வந்து இதை வந்து கமர்ஷியலாக பண்ணணும், இவங்களை வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களுடைய சேனலுடைய லிங்கும் கீழே இருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் சாருடைய நம்பரும் கொடுக்கேன். ஆக்சுவலாக சூப்பராக நிறைய ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன மனசில் நினைக்கிங்களோ அதே மாதிரி அவுட் புட் வரும். அண்ட் போர்ட்ரைட்ஸ் ட்ராயிங் அண்டு உங்களுடைய ஏதாவது டான்ஸ் ரூம்லாம் வச்சுருந்தீங்க அதெல்லாம் பெயிண்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் ஆர்ட் ரிலேட்டடில் என்ன கேட்டாலும் சூப்பராக பண்ணி தருவாங்க. அதுக்கு 100% நான் கேரண்டி. கடைசி டச்சாக போயிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் பல பல பலன் இருக்குது புது ஹெல்மெட் மாதிரி. ஸோ நம்மளுடைய கோட் இதில் இருக்குது WeAre Vlogers, அதாவது நம்மளுடைய ஹேஷ்டேக் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் யூடியூபர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜான் லீனா வ்ளாக்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ ஹெல்மெட்டு இப்போ பல 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 பலன்னு இருக்குது. சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, வேற லெவலில் இருக்குது ரெடியாகி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கஸ்டமைஸ்டான ஹெல்மெட்லாம் பண்ணுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜா. வா தாறுமாறாக இருக்குது. இனிமேல் ஒரு கடை கடைக்காண்டி தான். சப்ஸ்கிரைபர் கூடும் நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டை பார்த்து.